हेलो गाइस एफबीஏ ஓட ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் அதாவது PO கான ரெக்ரூட்மென்ட் வந்து அவுட் பண்ணிட்டாங்க சோ வந்துட்டு எப்பலாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற கம்ப்ளீட் டீடைல் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு இருக்க போகுது அண்ட் வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓபன் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகுது அண்ட் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்திருக்காங்க நீங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கூட நீங்க 25ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது பட் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் மாடிஃபை பண்றது சில டைம் ரிஜெக்ட் ஆகவும் நிறைய சான்சஸ் இருக்கு சோ இது கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டாங்க சோ அதுக்கான லிங்க் நாங்களே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் அண்ட் இத பாத்தீங்கன்னா இந்த PDFலயே உங்களுக்கான லிங்க் இருக்கு இங்க அப்ளை நவ அப்படின சைடுல இருக்க கீழயும் பாக்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுல பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் டேட் வந்து 25 அதாவது இந்த மாசம் 25 அக்டோபர் 25 நாளைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆக போகுது 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கு அண்ட் வந்துட்டு ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸும் பே பண்ணணும் அப்ளையும் பண்ணிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமோட கால் லெட்டர் உங்களுக்கு நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்கில் வரப்போகுது அண்ட் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்க போது அதுக்கான கால் லெட்டர் வந்து டிசம்பர்லேயும் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் வரும் ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் நவம்பரில் உங்களுக்கு இருக்க போது அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஆல்சோ இருக்க போது அது வந்து உங்களுக்கு February ஆர் மார்ச்சில் வந்து இருக்கும் ஸோ ஃபெப்ரவரியில் இருக்கும் மார்ச்சில் மோஸ்ட்லி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ மார்ச் 2022 வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது அண்ட் வந்து வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையாவே தான் இருக்குது 2056 வேகன்சிஸ் வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கேஸ்ட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா SCக்கு 300 வேகன்சிஸ் பேக்லாக் இருக்கவங்களுக்கு 24 வேகன்சிஸ் இருக்குது அண்ட் STயில் பார்த்தீங்கன்னா 150 வேகன்சிஸ் பேக்லாக் 12 வேகன்சிஸ் OBCயில் 540 வேகன்சிஸ் பேக்லாக் 20 வேகன்சிஸ் ஸோ கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2056 வேகன்சிஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ கீழே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ யார் யாருக்கெல்லாம் இருக்குது எந்தெந்த ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸோ அதான் உங்களுக்கான ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் ஃபேஸ் 3 இன்டர்வியூ இதான் வந்து இருக்க போகுது ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 டைப்ஸ் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்ட் ஒன் வந்து ரீசனிங் எபிலிட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 ரீசனிங் எபிலிட்டி வந்து 35 இருக்க போகுது மொத்தமாக உங்களுக்கு 100 இருக்கு ஸோ 100 மார்க்ஸ்க்கும் இருக்க போகுது ஸோ ஈச் 1 மார்க் கேரி பண்ணுது ஸோ 100 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் 1 ஹவர் மட்டுமே நடக்கும் ஸோ 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் 1 ஹவர் எக்ஸாம் எழுத போகிறீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதுக்கு 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அவங்களே வந்து டைம் பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் ஸோ இதில் உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு இருக்க போகுது ஸோ 200 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஸோ 45 கொஸ்டின் 60 மார்க்குக்கு data analysis and interpretation 35 questions 60 marks के general economy banking awareness 40 question 40 mark के இருக்க போகுது english language இங்கேயும் இருக்கு so 35 questions 40 marks के இருக்க போகுது டோட்டலா 200 mark க்கு உங்களுக்கு இருக்க போகுது question just 155 தான் இருக்கும் so maximum hour பாத்தீங்கன்னா 3 hours வந்து நீங்க எக்ஸாம் எழுதலாம் so 3 hours கொடுத்திருக்காங்க phase 3 பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ஸோ அதுக்கும் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் செலக்ட் ஆகுறவங்களுக்கு தான் போஸ்டிங் வந்து நடக்க போகுது ஸோ ரிசல்ட்ஸ் வந்து மார்ச்சில் தெரியும் அதாவது 2022 மார்ச்சில் வந்து தெரியும் ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க ஜாயினிங் சப்போஸ் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டா ஜாயினிங் எவ்வளோ இருக்க போகுது பே வந்து எவ்வளோ இருக்க போகுது மேக்ஸிமம் பாண்ட் வேல்யூவோட தான் உங்களுக்கு பே இருக்க போகுது இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 rupees EWS OBC ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது 750 அண்ட் வந்து SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணுற OBC ஜென்ரல் EWS கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட் கிடைக்காது ஸோ நான் ரீஃபண்டபிள் ஸோ அடுத்து வந்து ஆல்சோ சான்சஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இவ்வளோ தடவை எழுத முடியும் அப்படின்னு ஸோ ஜென்ரல் EWS 4 chances நீங்கள் எழுதிக்கலாம் ஜென்ரல் PWD EWS PWD பார்த்தீங்கன்னா 7 chances உங்களுக்கு OBC ஆல்சோ வந்து 7 chances OBC PWD 7 chances இருக்கு அண்ட் SC STயில் இருக்க PWDs அண்ட் SC STயில் இருக்க PWDs இவங்களுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் எத்தனை தடவை வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க, நாங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.